என்ன ஆகுது? காலை சாப்பாட்டு வேலை முடிஞ்சு மதிய சாப்பாடே ரெடி ஆயிக்கின இருக்குது. இவ இன்னும் இன்னும் இந்த நேரம் வரைக்கும் தூங்கிக்கின இருக்கிறா. ஏய் ஏய் முனியம்மா, மணி மதியானம் 12 ஆக போதுடி, இன்னும் தூங்குற எந்திரிடி. உங்க அம்மாவுக்கு நீ இப்படி வாசல்ல கட்டில் போட்டு தூங்குறது தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா வந்து ஒன்ன தாண்டி திட்டம் ஏன்றே. மூச்சையும் காணோம் பேச்சையும் காணோம். ஐயோ, மூக்குல இருந்து மூச்சு பேச்சை காணா? இவ தூங்கனா பெருச்சாளி மாதிரி ஒரு சத்தம் போடுவா, ஒன்னத்தையும் காணா? ஒருவேளை அடங்கி போச்சோ, என்ன பண்ணுவ? நானு இப்படி ஆயி போச்சு, அடி பாவி, பழிக்கு வாங்கிடாதடி. போவோம், போய் எல்லாரையும் கூட்டுக்கணும் வருவோம். 12 மணி வரைக்கும் தூங்கும் போதே ஒரு டவுட் இருந்தது. இப்படி பாதையில போறதுக்கு தான் பாவி எல்லாரையும் பாரா படுத்து எடுத்தா பல இருக்குது. நீ 1000 சொல்லுக்கா, மீன் குழம்புல மாங்காவும் சாம்பார்ல முருங்கைக்காவும் வெட்டி போட்டாதாங்க அது ருசி. அதோட ருசியே தனிக்கா. இந்த ஊர்ல என்னவோ எல்லா காயும் வெட்டி மீன் குழம்புல போடுறாங்க, இதெல்லாம் புதுசா இருக்குதுக்கா. ஒரு ஊர்லயும் ஒரு பழக்கம் பழக்கத்து சின்ன பொண்ணு. எங்க ஊர்ல எல்லாம் மீன் குழம்புல தேங்காய் எல்லாம் அரைச்சு ஊத்தி நல்லா கட்டியா வைப்போம். ஆனா பாரு, நாம இருக்கிற ஊர்ல தேங்காய் கீங்க அரைச்சு ஊத்தாம மீன் குழம்பு தண்ணி கணக்கால கிடக்குதே. இங்க பாரு கலா, மறி குழந்தாக்கா, இந்த தீபாவளிக்கு ரம்பம்மா வீட்டில் வந்து தீபாவளியை கொண்டாடியாச்சு. எனக்கும் ரொம்ப நாளாக நான் பிறந்த ஊருக்கு போகணுன்ட்டு ஆசை. வர பொங்கலுக்கு உங்கள் எல்லாரையும் எங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேக்கா. உங்கள் ஊருக்கா? ஏண்டி இப்படி ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு ஒரு ஊருக்கா போய்கின்னு இருந்தா? நம்ம வீட்டுக்குள்ளே நாம் எதையும் கொண்டாட வேணாம். ஆட போக்கா, ரம்பம்மா வீட்டில் தீபாவளி வீட்டுக்குள்ளேயே கொண்டாடி முடித்தோம். ஆனால் எங்கள் ஊரில் பொங்கல் எப்படி இருக்குன்னு தெரியுமா? போகி, பொங்கல், மாட்டு பொங்கல், கரிநாள், திருநாள்ன்ட்டு 5 நாளும் விதவிதமா களை கட்டுக்கா. அப்போ வர பொங்கல சின்ன பொண்ணுடைய ஊர்ல தான் கொண்டாட போறோம் போல இருக்குது. அம்மா, முதல்ல இங்க இருந்து நம்ம வீடுகளுக்கு போய் சேருவண்டி. பொங்கலுக்கு இன்னும் 2 மாசம் கிடக்குது, அத அப்ப யோசிப்போம். வேலையை முடிங்க, மணி ஆகுது பாருங்கடி. ஏய், சாப்பாட்டு வேலையெல்லாம் நிறுத்துங்க, சாப்பாட்டு வேலையெல்லாம் நிறுத்துங்க. ஏய் மாலா, எதுக்கு சாப்பாட்டு வேலையெல்லாம் நிறுத்துங்க நிறுத்துங்கன்ட்டு ஓடி வர? மதியானம் ஆயிடுச்சுல்ல, மதியத்துக்கு சமைக்க வேணா? ஐயோ, எப்படி சொல்லுவேன் நான், என்னன்னு சொல்லுவேன்? ஏய், எப்படியாவது சொல்லுடி. என்ன என்னாச்சு? எல்லாரும் செய்யற வேலையை அப்படி அப்படி போட்டுட்டு வேகமா ஓடி வாங்க, வெளியில வந்து பாருங்க. என்னடி ஆச்சு, யாருக்கு என்னடி ஆச்சு? ஐயோ எக்கா, நான் கண்ணால பார்த்த கொடுவிய என்னன்னு சொல்லுவேன், எப்படின்னு சொல்லுவேன், நீங்களும் வந்து பாருங்கக்கா. தா பாருங்க, தா பாருங்க, முனியம்மாவுக்கு மூச்சையும் காணோம் பேச்சையும் காணோம். இப்படிதான் படுத்தவ படுத்த மாதிரியே கிடக்குறா. நானும் தட்டி எழுப்பி பார்த்தேன், கத்தி பார்த்தேன், மூக்குக்குள்ள விரல கூட விட்டு பார்த்தேன். மனுஷி அசையவே மாட்டா, அவளுக்கு என்னவோ ஆய் போச்சு நினைக்கிறேன். என்ன எதுன்னு பாருங்க. பாலை ஊட்டி சோத்தை ஊட்டி ஆராட்டி சீராட்டி வளர்த்த உங்க அம்மா வந்து கேட்டா நாங்க என்ன பதில சொல்லுவோடி? நாங்க வந்தோம் போனோம் இல்லாம இன்னும் ஒரு 4 நாள் உங்க வீட்டுல தங்குறோம்னு சொன்னல,
அது உங்க பொண்ணுக்கு பிடிக்கல போல இருக்குதுமா. நாங்க போறோம், எங்க வீட்டுக்கே நாங்க போயிடுறோமா. நீ சும்மா இரு சின்ன பொண்ணு, முதல்ல கட்டல உட்காரு நீ. ஏன் முனியம்மா, என்னதான் நினைச்சுன்னு நீ உன் மனசுல வந்தவங்க எல்லாரும் இப்படி கஷ்டப்படுறாங்க, ஓ புருஷன் நேற்று அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிட்டு போறாரு. உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பும் கிடையாது, குடும்பத்து மேல அக்கறையும் கிடையாது. அதை கொடுக்கல இதை கொடுக்கலன்னு மட்டும் அலையிறல்ல, அதே மாதிரி வயசுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்க தெரியாது உனக்கு. நானும் உங்க அப்பா உன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்துல பாதி உனக்கு தான் வரப்போகுது. மீதி உங்ககிட்ட கொடுத்துட்டே நாங்கள நடு ரோட்ல போய் நிக்கிறோம். நீ ஒன்றும் சரியில்லை முனியம்மா, யாராவது குடும்பம் பண்ற ஒரு பொம்பளை இந்த நேரம் வரைக்கும் வாசல்ல கட்டில போட்டு தூங்குவாங்களா? நானும் உங்ககிட்ட சொல்லி சொல்லி பார்த்துட்டேன், நீ எதையும் காதுல வாங்குற மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எதுவும் பேசுறதாவே இல்லை. நீ எக்கேடாவது கெட்டு போ. இங்கேயே இவ்வளோ ஆட்டம் போடுற நீ, உன் மாமியார்கிட்ட என்னென்ன ஆட்டமெல்லாம் போடுவ? அந்த அம்மா என்ன பொண்ணை பெத்து வளர்த்து வச்சுக்கிறாங்கன்னிட்டு என்ன காரி காரி துப்பிக்கிட்ட தான் கிடக்கும். போதும் ரம்பம்மா போதும், வெயில்ல இந்த வயசுலயும் போய் கஷ்டப்பட்டு கடை தெருவுக்கெல்லாம் போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரீங்க. இதுக்கப்புறம் நீங்க காரி துப்பாதீங்க, மீதி நாங்க காரி துப்பிக்கிறோம் ரம்பம்மா. நீங்க உள்ள போங்க. வா சின்ன பொண்ணு, அவகிட்ட பம்பு வளத்துன்னு உட்காந்து நிக்கிறத அந்த குழம்பு கொதிக்க வச்சு இறக்கிடுவோம். வா இன்னாடி இன்னா டிசைன் டிசைனா நிக்கிற, டிசைன் டிசைனா உட்கார்ற, நான் குத்து விட்டது உன் மூஞ்சில. ஆனா நீ என்ன உன் உடம்ப இப்படி வளைக்கிற, இப்படி சுளுக்கிற, இப்படி நெளிக்கிற, என்ன கதடி இது? நான் என்ன யாரு வம்பு தும்புக்காது வந்தனா போனனா? நான் பாட்டுக்குன்னு எங்கேயோ சிவனேன்னு படுத்துன்னு கிடக்குறேன். முழிச்சுக்கினு இருந்தாதான் வேலை வெட்டி வாங்குவாளுவு. இப்படி ஓரமா படுத்து தூங்கிட்டு கிடந்தா கண்டுக்க மாட்டாளுவு. சோத்து டைமுக்கு போயிட்டு சோத்து தின்னுட்டு மறுபடியும் வந்து படுத்து தூங்கலான்னு நினைச்சேன், கடைசியா இப்படி பண்ணிட்டாளுவு. ஏய் எங்க போற? சரி வா, காலையில இருந்து சாப்பிடாம இருக்கிற பாரு. நான் எங்கேயே போறேன்டி, யாரும் என்ன தேடி வராதீங்க. என் பேச்சுக்கு நீங்களும் வராதீங்க, உங்க பேச்சுக்கு நானும் வரல. எனக்கு கூட இங்க இருக்கவே கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை தெரியுமா? இவ்வளவு நாள் இங்க வந்து உட்காந்ததுல
இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. மீன் குழம்பு தான் நல்ல மூக்க தொலைச்சி எடுக்குது. அப்பா, வீட்டுக்குள்ள ஒரே நொச நொச நொசன்னு கூட்டம், எங்கேயாவது உக்காந்தி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட முடியுதா? இப்படி கொஞ்ச நேரம் காத்தோட்டமா உக்காந்தி தனியா சாப்பிடுவோம் எவ தொல்லையில்லாம. ஆட, ஒரு கிறுக்கி ஒரு அரைக்கி ரெண்டு பேரும் முறுக்கிக்கின்னு இங்க என்ன பண்றாளுங்க? என்னைக்கே தெரியனா, அங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? போய் சாப்பிடல. கிளம்புறீங்களா? எங்கடி ஊருக்கா? சொல்லவே இல்ல, ஏன் திடீர்னு கிளம்புறீங்க? மரியாதை இல்லாத வீட்டுல பல்லு கூட விளக்க மாட்டாளா? இது என்னடி புது கதையா இருக்குது? அப்படி இருந்தா கூட அவ எனக்கு பல்லு விளக்கிக்கிறா. சரி சரி போங்க, ரெண்டு பேரும் சாப்பாடாத மிச்சமாவோம். நல்ல மீன் குழம்பு, மீன் வறுவல், நண்டு கிரேவி, எறா தொக்கு, இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. யாப்ப மட்டும் சாப்பிட்டேன், எவ்வளவு திண்டாலும் நான்